நண்பா இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்ட்ரேஞ்சோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைச்சிக்காதீங்க ஸோ இனிமே நம்ம லைஃப் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு கேமை கண்டினியூ பண்ண போறது கிடையாது ஸோ ஏன் ப்ரோ திடீர்னு நிப்பாடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த கேமுக்கு வியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு நண்பா ஸோ நானும் வந்து பாத்தீங்கன்னா டூ டேஸ்க்கு ஒரு டைம் தான் இது போட்டுட்டு இருக்கேன் பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா எதனாலன்னா இதுக்கு மேலே நம்மளால மணி ஸ்பெண்ட் பண்ணி இந்த கேமை ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்துனால யூடியூப்ல சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்து எடுத்து இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டுட்டு இருக்கேன் ஸோ அதனால ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் பெருசா வெறும் ஸ்டோரி மட்டும் தான் நல்லா இருக்கே தவிர கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் சொல்லிக்கிற ரேஞ்சில் இல்ல சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேமுக்கு பெருசா வியூஸ்ங்கிறது மாட்டேங்குது சோ யாருமே இந்த கேமை பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேமுடைய கேம் பிளே சுத்தமா ஒண்ணுமே கிடையாது சும்மா நடக்கிறது மட்டும் தான் கேம் பிளேவாவே இருக்கு ஸோ அதுக்கு மேலே கட்சின்ஸ் தான் ஓடிக்கிட்டே இருக்குது அதை வெறும் ஸ்டோரியை மட்டும் தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு பிடிக்காத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமுக்கு நிறைய வியூஸ் வர மாட்டேங்குது ஸோ அதனால் இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே டிஸ்கன்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஸோ இந்த கேமோட ஸ்டோரி இருக்கு இல்லையா ஸோ இந்த இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்தவங்களுக்காக மட்டும் கர்ணா ஈஸ்போர்ட்ஸ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியாக இந்த ஒரு கேமோட முழு ஸ்டோரியை பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன் இல்லைனா ஒரே சிங்கிள் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சிடுவேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பக்கமே நாங்கள் வரப்போகிறது கிடையாது இனிமேல் ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபிசோட முடிஞ்சக்கப்புறம் காசு ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த கேமை ப்ளே பண்ண முடியிற அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கன்டினியூ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் இப்போ நம்ம இருக்கும் ஸோ இதோட ஸ்டோரியை மட்டும் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போட்டுடுறேன் அதுவும் அந்த சேனலில் தான் போடுவேன் இந்த சேனலில் போட மாட்டேன் ஸோ அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கேம் போடலாம் தரமான ஒரு கேமாக சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி எபிசோட் ஒன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும் அதாவது காசு கொடுத்தா தான் எப்பிசோட் டூ பிளே பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் யாரு யாரும் சொல்லிடாதீங்க ஸோ தரமான ஒரு கேமாக ஒரு மொபைல் கேமாக சொல்லுங்கள் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு எபிசோடாவது வரணும் ஸோ ஃபுல் ஃபுல் ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற மாதிரி நிறைய கேம் பிளே அதில் இருக்கணும் ஸோ இந்த கேம் ரெக்கமெண்ட் பண்ணவங்களுக்கு நன்றி தான் ஸோ ஏன்னா இந்த கேம் நல்லா தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் இந்த கேமில் கேம் பிளே பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற ரேஞ்சில் இல்லைன்னு நண்பா ஸோ அதனால் ஸ்டோரி நல்லாயிருக்கு பட் கேம் பிளே ஒன்றும் நல்லா இல்லை கேம் பிளே நல்லா இருக்கிற மாதிரி இந்த ராக் ஸ்டார் கேம்ஸ் உடைய அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடுங்க சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ இந்தியிலிருந்து லைஃப் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராவணாஸ் கேம் பிளே சேனல்லாம் கிடையாது லைஃப் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்டோரி மட்டும் அந்த ஃபஸ்ட் சேனல் கர்ணா ஸ்போர்ட்ஸ்ல வரும் சோ அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் நான் போட்டுறேன் சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த விட நான் இதை ஷேர் பண்ணுச்சா ஷேர் பண்ணிட்டேன் கைஸ் சி யுந்த நெக்ஸ்ட் கேம் தரமான கேமா சொல்லி விடுங்க கைஸ்